ஹாய் அரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இன்னைக்கு மூவி ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் ஆர்யா நடிப்பில் சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் ஆர்யாவுடன் சேர்ந்த ஐஸ்வர்யா லட்சுமி சிம்ரனால் நடிச்ச கேப்டன் படத்தை பத்தி பார்க்க போறோம். உங்களை மாதிரி இந்த படத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி நானும் ட்ரெய்லர் பார்த்துட்டு போனேன். பார்த்தவனே புரிஞ்சு போச்சு, ரைட்டு, பிரிடேட்டர் மாதிரியான ஒரு படம் தான் இது. ஆர்மி ஆபீசரா போய் நம்ம ஆர்யா அது இதுன்னு பண்ணி அந்த பிரிடேட்டர் காலி பண்ணி நாட்டுக்கு பெருமை சேர்க்க போறாரு அப்படின்றதுதான் படத்தோட ஸ்டோரின்றது பச்சை குழந்தை கூட பாக்குறப்பவே தெரிஞ்சிருக்கும். ஆனா படத்தை பார்க்க போறப்ப என்ன வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்கன்றதுதான் டைரக்டரோட கைவண்ணம். பட் இருந்தாலுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் இந்த படத்துக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன். பேராண்மை, ஜெய் ஹிந்த், இந்த மாதிரி நாட்டுக்காக போராடுற மாதிரியான ஒரு படம். சோ பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம கதை இல்லைனாலும் எடுத்த விதம் நல்லா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு போனேன். ஆனா உள்ள போய் பார்த்தா என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு சொன்னேன், நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. நீ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தானே உள்ள வந்த, அப்ப கதை ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத, நீ நினைக்கிறதா அப்படின்ட்டு நம்ம நினைச்ச கதையே போட்டு விட்டாங்க. சரி, நடுவுல சிம்ரன் எல்லாம் வராங்களே, ஏதோ பயங்கரமான ட்விஸ்ட் இருக்க போது அப்படின்னு எதிர்பார்த்தா ட்விஸ்ட் வைக்கணுமே ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டாங்க. உங்க டீமோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை. It will be a covert mission. சரி, ஒன் பை ஒன்னா புரியுற மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்யா படத்தை சமாசமா இருக்காருப்பா. அவருக்கு வயசு 41 சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சரி, அதுக்கெல்லாம் பட்டிட்டீங்க, வேலை பாக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலுமே எனக்கு எக்ஸாக்டா வயசு 33 ஆகுது. இப்ப நான் ஆர்யா பக்கத்துல போய் நின்னுன்னு வச்சுங்களேன், எனக்கும் ஆர்யாவுக்கும் ஈக்குவல் வயசுன்னு சொல்லுவாங்க. ஒழுங்காத்தீங்களா ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, படத்துல கட்சி வரைக்கும் வில்லன் யாருன்னே தெரியலப்பா. இது யூஷுவல் தான். அதாவது ரீசன்ட் தமிழ் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க தான் வில்லன் இவங்க தான் வில்லன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கிளைமேக்ஸ்ல வேற ஒரு வில்லனை வச்சு எப்படி வச்சம் பத்தியா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ் முடிப்பாங்க. ஆனா இந்த படத்துல படமே முடிஞ்சு போச்சு, யார் வில்லனே தெரியல. காசிமேடு மார்க்கெட்ல விற்கிற ஆக்டபஸ் மாதிரி ஒண்ணு வருது, என்ன கொஞ்சம் பெருசா வருது, அதுதான் வில்லன்னு டைரக்டர் சொல்ல வராரு. ஆனா அந்த ஆக்டபஸ பார்த்தா நமக்கு வில்லனாலாம் பாக்கத்தோம் இல்ல, எப்படியாவது அதை புடிச்சி சரக்குக்கு சைடிஷா வச்சு சாப்பிட்டுலாமான்னு தான் தோணுது. டைரக்டர் பேருக்குன்னு ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லி 10 லட்சம் பட்ஜெட்ல 10 நிமிஷம் மட்டும் படத்துல வச்சிருக்காரு ஹீரோயின. அதுலயும் உம்முன்னு வருவாங்க, எண்ணி 4 டயலாக் பேசிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. அதோட கிளைமேக்ஸ்ல தான் வருவாங்க, நீங்க தான் என் லைஃப் பார்ட்னரா வேணும்னு நான் முடிவெடுக்க காரணம் இந்த பாக்ஸ் குள்ள இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 10 லட்சத்தையும் சேவ் பண்ணி எடுத்து வச்சு கொஞ்சம் இந்த VFX-க்கு செலவு பண்ணிருக்கலாம். 10 நிமிஷமும் மிச்சம், அந்த பொம்மை மிருகமும் பாக்கிறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருந்திருக்கும். நம்ம ஆர்யா கிட்ட அவங்க ஒய்ஃப் சாயிஷா, இங்க பாரு தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இந்த கிஸ் ஹக் லவ் ரொமான்ஸ் இந்த மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்க, இல்லன்னு வச்சுக்க அவனை மருகையாதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல. நாட் ஈவன் டச்சிங். கட்சிய ஒரே ஒரு தடவை கைய மட்டும் பிடிப்பாரு அவள் தான். ஒரு ஸ்டோரி இருக்கும் நாயை பேஸ் பண்ணி அழகா எடுத்திருப்பாரு அடுத்து மிருதனை பார்த்தோம்னா ஜாம்பி ரிலேட்டட் மூவி அப்படின்னு ப்ரிப்பேரா போய் எதுவும் பெருசா பண்ணுவாங்க. ரசிச்சுட்டு வந்திருப்போம். டிக் 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 ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட படம், அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஏன் அவர் லாஸ்ட்டாக டைரக்ட் பண்ண டெடி கூட அந்த டெடி ஒரு பொம்மையா இருந்தாலுமே உண்மையாக ஒரு மனுஷருங்கிற மாதிரியே ஒரு ஃபீல
இருக்கு. அது VFX குத்தமா இல்ல அந்த மிருகத்தோட குத்தமான்னு தெரியல.
பட் பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியன் மூவிக்கு லோ பட்ஜெட்ல இந்த அளவுக்கு பண்றதே பெரிய விஷயம். மேபி பட்ஜெட் கம்மியா இருந்திருக்கலாம், அதனால விஎஃப்எக்ஸ்ல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல போல இருக்கு. அதுலயும் முக்கியமா நம்ம ஹீரோக்கும் அந்த மிருகத்துக்கும் ஒரு ஃபைட் வரும் பாருங்க. அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்யாவோட பயங்கரமா அடி வாங்குது அந்த மிருகம் நம்ம ஆர்யா கிட்ட. ஐ திங்க் அந்த மிருகத்துக்கு ஃபைட் சொல்லி கொடுத்த ஃபைட் மாஸ்டர் நம்ம சூப்பர் சுப்ராயனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மிருகத்தை எட்டி ஒரு உத விடுறாரு, அது பறந்து நாலஞ்சு மரம் தாண்டி போய் விழுது. ஒரு ரைஃபிள் வச்சு சுட்டாலே பொட்டு படாசு வாங்கின மாதிரி நடந்து வந்துட்டு இருக்குது அது. ஆனா நம்ம ஆர்யா ஒரு உத விட்டவொடனே பறந்து போகுது. சரி, இந்த மாதிரியான படத்துக்குலாம் லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது, பட் இருந்தாலும் பிஸ்டல், ரைஃபிள், ஷார்ட் கன், சம்டைம்ஸ் பீரங்கியால கூட ஒன்றும் பண்ண முடியாத இடத்துல நம்ம ஆர்யா விட்ட உதைக்கு அவ்வளவு தூரம் பறந்ததெல்லாம் கொஞ்சம் ஓவரால. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சாமி. அங்க நிக்கிறார் நம்ம சக்தி சௌந்தர் ராஜன். இந்த படத்தை பார்த்த நிறைய பேருக்கு லாகுன்னு தோணிருக்கும், பட் லாகுன்னா சொல்ல முடியாது. படத்தை ஒரே ரூட்ல கொண்டு போனாங்க, லவ்வுக்கெல்லாம் பெருசா டைமே கொடுக்கல, அதிகபட்சம் 10 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான். லாக் இருக்க கூடாதுன்றதுக்காகவே 2 மணி நேரத்துல படத்தை முடிச்சுட்டாங்க போல இருக்கு. டீமனை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவரும் அவரால் எவ்வளவு முடியுமோ பெஸ்ட் கொடுத்திருந்தாரு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சிம்பிளா சொல்லணும்னா, மொக்கன்னு சொல்ல முடியாது, சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் மூவி, டிஃபரெண்டான ட்ரை. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு காலர் தூக்கி சொல்லலாம்னு வச்சுங்க. எனக்கு காண்டே என்ன தெரியுமா, அங்கங்க படத்துல ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட், ரொம்ப கம்மியான லவ் சீன்ஸ், ஸ்டோரியிலேயே மூவ் ஆகி போனதெல்லாம் ஓகே. அது வரைக்கும் ஜாலியா உட்காந்து பாத்துட்டு இருந்தோம். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒன்னு வந்து பாத்தீங்களா, பெரிய சைஸ் எட்டுக்கால் பூச்சி, அதுதான் ஃபுல்லா ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கு பதிலா காஞ்சனா படத்துல லாரன்ஸ் கிட்ட அந்த ரெண்டு குழந்தைங்களும் கதை சொல்லும் தெரியுமா, அது வந்து ஒரு எரிஞ்ச பேய், கண்ணு எல்லாம் வெளியே வந்து நாக்கெல்லாம் தொங்கி தலைமுடியெல்லாம் பொசுங்கி பாக்கிறதுக்கே அருவறுப்பா இருக்கும்னு அந்த மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு நல்ல கிளைமேக்ஸோட கிளம்பணும்ன்ற திருப்தி இருந்திருக்கும். ஆனா அந்த பெரிய சைஸ் எட்டுக்கால் பூச்சியை பார்த்த உடனே ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு. எதிரி வெளியே இருந்தவங்க. ஆனா ஒண்ணு, இந்த படம் நமக்கு வேணா சுமாரா இருக்கலாம், ஆனா நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாம் கூட்டுன்னு போய் காமிச்சிங்கன்னு குதூகலமாயிரும். ஏய் என்னப்பா சொல்ற, குழந்தைங்க எல்லாம் அந்த மிருகத்தை பார்த்து பயந்துராது, அதை பார்த்துட்டு பயந்துட்டு தூங்காம இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்ல. சத்தியமா உங்க குழந்தைங்க எல்லாம் அந்த மிருகத்தை பார்த்தா, அப்பா அப்பா எனக்கும் அந்த பொம்மை வாங்கி கொடுப்பா அப்படின்னு தான் கேக்குங்க. சோ தைரியமா கூட்டு போங்க. நான் சும்மா எல்லாம் சொல்ல, கன்ஃபார்மா இந்த படம் குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால கூட்டு போயிட்டு வாங்க. சொல்ல மாட்டேனே, நான் போன தியேட்டர்ல படத்துக்கு ஆர்யா வந்திருந்தாரு, நேர்லயுமே பாக்கிறதுக்கு ஆள் செம்ம ஸ்மார்ட்டா இருக்காருப்பா. இது போக ஒரு சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, ஆர்யாவோட தம்பி, அப்புறம் அந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. கையோட எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வருவார் தெரியுமா, நம்ம கூல் சுரேஷ், அவரும் வந்திருந்தாரு. எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. காமெடி என்னன்னா, அவருக்கு 2 சீட்டு தள்ளிதான் நானும் உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப அவரு காதல கேக்குற மாதிரியே ஒருத்தன் சொல்றான், மச்சான் படத்துக்கு கூல் சுரேஷ் வந்திருக்காரா, அவர் இன்னமும் பெரிய செலிபிரிட்டி மாதிரியும், அவரை பார்த்தா பசங்க எல்லாம் செல்ஃபி செல்ஃபி பின்னாடி பாடுபட்டு இருக்கும். பேசாதீங்கப்பா, மீண்டும் உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்கார்.